டாக்டர் ராபர்ட் எக்கர்ஸோட 4வது படம் நாஸ்பராட்டு டிசம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இவரோட ஃபில்மோகிராஃபி முடிச்சிடலாம்னு எல்லா படங்களும் பார்க்க ஆரம்பிச்சேன். வெறும் 3 படம் தான் எடுத்துருக்காப்ல, பட் 3 கோல்டு நான் சொல்லல, IMDb சொல்லுது. யாருப்பா இந்த ராபர்ட் எக்கர்ஸ்னு கேட்டீங்கன்னா, இவரோட 2வது படமான லைட் ஹவுஸ் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் மலையாளத்தில் மம்முட்டி நடிச்சு ரிலீஸான பிரம்ம யுகத்தை எடுத்தாங்க. நீங்க ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இந்த வீடியோவில் இவரோட டெபியூட் ஃபிலிமான த விச் படத்தோட ரிவ்யூ பார்த்தா, இந்த படம் ராபர்ட் எக்கர்ஸ் மட்டும் டெபியூட் ஃபிலிம் கிடையாது, நம்ம அக்கா ஆனியாவுக்கும் டெபியூட் ஃபிலிம் தான். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படங்களும் டேரக்டர்ஸும் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தை பற்றி பார்த்தலாம். படத்தோட கதை 1630s இங்கிலாந்துல நடக்குது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஹீரோனோட ஃபேமிலி ஊரை விட்டு தனியா வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க. நம்ம அக்கா ஆனியா தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட்டர். இவங்களுக்கு 5வது குழந்தையும் பிறந்திருக்கு. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள நிறைய மர்மமான சம்பவங்கள் நடக்குது, அந்த குழந்தை காணாமலும் போகுது. இதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்துச்சுங்க தான் படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு வித்தியாசமான மேக்கி. இந்த விச் கிராஃப்ட வச்சு சூப்பராகவே கதை எழுதியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படம், ஹாரனோடனே காஞ்சூரிங்கமா இருக்கும்னு எதிர்பார்க்க வேணாம். எந்த ஒரு ஜம்ஸ்கேஸுமே இருக்காது, ரொம்ப டார்க்கான படம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அது பாருக்கு டிராமா மோட்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது இதுன்னு என்னென்னமோ நடக்கும். பட் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அவங்க பேசுற டயலாக், ஆக்சன்ட்னு சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து அந்த 1630s கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு சூப்பராக இருந்தது. பீக்கி பிளைண்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம், 1920s பிரிட்டிஷ் ஆக்சன்ட் எப்படி இருந்தது. இது 1630 அப்போ பிரிட்டிஷ் ஆக்சன்ட் எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது சூப்பராகவே அதை ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, யாருமே குறை சொல்ல முடியாது. அப்பாவை பண்ண கேரக்டர் ஆகட்டும், அம்மாவை பண்ணவங்களாகட்டும், அந்த சின்ன பசங்களாகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நம்ம அக்கா ஆனியா தான். எங்களோட ஃபர்ஸ்ட் படம் சொல்கிறாங்க, பட் பார்த்தா செம்ம மெச்சூரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். படம் எனக்கு எங்கேயுமே போயிடிக்கல, ஸ்லோவாக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போனாங்க. அது 1.5 மணி நேரம் படம் தான், பட் எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வித்தியாசமான மிஸ்ட்ரி ஹாரர் படங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட கிளைமேக்ஸை கொஞ்சம் ஓப்பன் எண்டடாக தான் முடிச்சிருப்பாங்க, லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். அது ஒன்றும் இல்லை, கூகுளில் போட்டால் அது என்னன்னு தெரிஞ்சது. படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்ப்ளீட்லி 18+ மூவி, ரொம்பவே வைலண்டாக கோவாக வர வேண்டிய மூவி. டேரக்டர் அவ்வளோ இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அங்கங்கே நிறைய விஷயத்தை கட் பண்ணியிருக்காப்ல, அது பார்த்தாலே தெரியுது. பட் பரவாயில்ல, இந்த படத்துக்கு அதுவே போ, ரொம்ப வைலன்ஸாக இந்த படத்துக்கு தேவைப்படல. இது A24 படம், A24 படம்லாம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவனோட படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் செம்ம வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விச் கிராஃப்ட் படம். சினிமோட்டோகிராஃபிலாம் தாகமாக தான் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே யூனிக்காக இருந்து. நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ரேட்டிங் 8.5/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அக்கா உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.